குடியாத்தம் அருகே மிளகாய் பொடி தூவி நகைக்கடை ஊழியிடம் ஐம்பது பவுன் தங்க நகை மற்றும் ஒன்பது லட்சம் ரூபாய் வடி போலீசார் விசாரணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ரவாரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கநாதன் இவர் நகை கடைகளில் இருந்து நகைகளை வாங்கி வெவ்வேறு நகை கடைகளுக்கு கொண்டு சென்று வழங்குவதும் அதற்கான தொகையை வசூலிப்பதும் வழக்கம் இவர் குடியாத்தம் சந்தப்பேட்டை நகைக்கடை பஜார் பகுதியில் ஏஜெண்டாக செயல்பட்டு வருகிறார் இதனிடையே நேற்று ரங்கநாதன் அவரது உறவினர் அன்பரசன் என்பவரை அழைத்துக் கொண்டு வடக்கம்போல் பரதராமி பகுதியில் உள்ள நகை கடைகளுக்கு சென்று நகை மற்றும் பணத்தை வாங்கிக் கொண்டு பரதராமில் இருந்து குடியாத்தம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் இரவு புறப்பட்டனர் அப்பொழுது குடியாத்தம் சித்தூர் சாலையில் குட்லவாரிப்பள்ளி அருகே சென்ற அவர்களை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து கண்ணிமிக்கும் நேரத்தில் அவர்கள் மீது மிளகாய் பொடி தூவி அவர்களிடமிருந்து ஐம்பது பவுண்ட் தங்க நகை மற்றும் ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொண்டு அங்கிருந்து தப்பிச் விட்டனர் மேலும் இதுகுறித்து குறித்து ரங்கநாதன் பதரராமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் பரதராமி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வழிப்படையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மேலும் குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் நகைக்கடை ஊழியிடம் ஐம்பது பவுன் தங்க நகை மற்றும் ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மர்ம கும்பல் பறித்து சென்ற சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது